ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாந்தி குமரனின் வணக்கம். வாழ்க்கை வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கட்டாயம் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது இந்த வீடியோவில் உங்களை வந்து நான் எந்த எது மூலமாக சந்திக்கிறேன்னா, ஒரு அருமையான அழகான உடற்பயிற்சியின் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அது என்ன உடற்பயிற்சின்னா, நம்ம உடம்புல இருக்க ஒரு முக்கியமான உறுப்பு அது. அந்த உறுப்பு இருந்தால் தான் வந்து நம்ம இந்த உலகத்தோட அழகு எல்லாத்தையும் பார்க்க முடியும், ரசிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அந்த உறுப்பு என்னன்றது நான் சொல்றது மூலிமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அந்த அது அது அந்த உடற்பயிற்சி மூலிமா அதை பண்ணி அந்த உறுப்பை எவ்வளவு அழகா பாதுகாக்கலாம், எப்படி எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி நான் இப்ப உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். அதாவது இப்ப நம்ம வந்து உடம்பு இருக்கு, அந்த உடம்புல இருக்க கடவுள் வந்து நம்ம உடம்புல அனைத்து உறுப்புகளையும் ரொம்ப அழகா அது அது ஃபங்க்ஷன் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கு கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம அதை சரியான முறையில உபயோகப்படுத்துறது இல்லை. ஒண்ணு அதிக அளவுல உபயோகப்படுத்துறோம், இல்லைன்னா சுத்தமா உபயோகப்படுத்துறத இல்லாம விட்டுடுறோம். அது ரொம்ப தப்பு. ஒரு ஒரு உடல் உறுப்புகளுக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதோட உபயோக முறையை பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி படுத்திட்டு வந்தோம்னா நம்ம வந்து அது அளவா இருக்கும். அதாவது இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன், இப்ப நம்மளுக்கு சாப்பிடுறோம், நம்ம வயிற்றுல நிறைய சிறுகுடல் பெருகுடல்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம சாப்பிட்றோம். அது அளவோட சாப்பிட்டோம்னா மென்று உமிழ்நீரோட கலந்து அளவோட சாப்பிட்டு நம்ம உள்ள அனுப்பும்போது அது அழகா சீரா வந்து அதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல சீரா ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வந்து எந்த வித அஜீரண கோளாறோ வயிற்று பிரச்சனையோ எதுவும் இல்லாம அழகா கொண்டு போவோம். மேலும் நம்ம உடம்புல தேவையில்லாத நோய்கள்லாம் உருவாகிறது தடுக்கப்படும். ரெண்டாவது எக்ஸஸா நம்மளுக்கு தேவையில்லாத ஊளை சதைகள் அது மாதிரி வெயிட் போடுறது இதெல்லாம் கம்மியாகி நம்ம ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருப்போம். ஆனா நம்ம அது மாதிரி பண்றோமா? அது மாதிரி பண்றது இல்ல. நம்ம வயிறு ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஆயிடுச்சு, எது கிடைக்குதோ எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கம் ஒன்னு பக்கம் போடுறோம், இந்த பக்கம் ஒரு பக்கம் போடுறோம், எது கிடைக்குதோ வாயில போடுறோம். நம்மளுக்கு என்ன, அது நம்ம சாப்பிட்டுறோம், அது வயிற்றுக்குள்ள போய் அது வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை பத்தி நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அது என்ன பண்ணும், ரொம்ப அதிக அளவுல போட போட அதால ஒண்ணும் முடியாது. அதுக்குண்டான வேலையை அது காட்டும், அதோட சைடு எஃபெக்டா நம்மளுக்கு அது நோயா வந்து பலவித இன்னலுக்கு ஆளாகிறோம். அந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு உறுப்பையும் நம்ம கையில தான் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம சீரா கொண்டு போனோம், எந்த அளவு முறையோட நம்ம பயன்படுத்தணும்ன்ற மாதிரி பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடல் நிஜமாவே ஆரோக்கியமா இருக்கும். எந்த நோய் நொடியும் வராது, வந்தாலும் உடனே சீக்கிரம் போயிடும். அதனால தாங்க அது அந்த மாதிரி அந்த வரிசையில இப்ப நான் சொல்ல வர உடற்பயிற்சி என்னன்னா கண் பயிற்சியை பத்தி தாங்க நான் சொல்ல போறேன். கண்ணு வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது ஒரு முக்கியமான உறுப்புன்றது உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணை நம்ம வந்து அழகா போற்றி பேணி அளவோட நம்ம அதோட செயல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாத்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கண்ணுல எந்த வித கோளாறும் வராதுங்க. ஆனா நம்ம இப்ப அது மாதிரி பண்றது இல்ல. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப டிவி பாக்குறோம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், செல்போன் பாக்குறோம். ரெண்டாவது வந்து இப்ப இருக்கிற இந்த பீரியட்ல வந்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்ன்னு நம்ம வந்து லேப்டாப்ல குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பெரியவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஆஃபீஸ்க்கு போறவங்க அவங்க ஒர்க்கும் லேப்டாப்ல தான், நாள் ஃபுல்லா அதுல தான் போகுது. இது மூலியமால நம்ம கண்ணில் இருக்க பவர் வந்து எவ்வளவுங்க வேஸ்ட் ஆகுது தெரியுமாங்க? அது நம்மளுக்கு தெரியாது. அது போக போக தான் நாளடைவுல தான் அது நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் கொடுக்கும்போது தெரிய வரும். ஏன்னா இப்ப வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அது பாட்டு செலவாயிட்டே இருக்கு. அது எவ்வளவு பவர், ஒரு ஒரு விஷயமும் டிவி ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், லேப்டாப்பா கணினி ஆகட்டும், அதுல எல்லாம் எவ்வளவு பவர் இருக்குங்க. அந்த பவர் கண்ணு வழியா அந்த பவர் போகும்போது அது எவ்வளோ நம்ம கண்ணை பாதிக்குதுன்றது நம்மளுக்கு மெல்ல மெல்ல தான் புரிய வரும், டக்குன்னு புரிய வராது. ஆனா அதோட பாதிப்பு நம்மளுக்கு எப்பயுமே தெரியறது இல்ல. நம்ம பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அது பாட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் நாளடைவுல அது பிரச்சனைகள்லாம் கொடுத்து கண்ணுல பலவித கோளாறுகள்லாம் கொடுத்து நம்மளுக்கு அது கண்ணாடி போடுற நிலைமைக்கு வரும்போதுதான் நம்மளுக்கு அதோட கஷ்டம் என்னன்றது தெரியுது. அதனால நம்ம அளவோட எல்லா உறுப்புகளையும் அதனோட பயன்பாட்டு அளவோட செஞ்சு நம்ம வந்து எந்த உறுப்புகளையும் எந்த பிரச்சனைகளும் வராம அழகா கொண்டு போடுறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த வரிசையில இந்த கண்ணை பத்தி உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன உடற்பயிற்சி சொல்லி கொடுக்க போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்த்து கட்டாயம் பண்ணுங்க. பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன குழந்தையிலேருந்து இந்த பயிற்சியை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பயிற்சி. இந்த பயிற்சியை பண்றது மூலியமா நம்ம கண்ணு வந்து கண்ணை சுத்தி இருக்கிற அந்த விழி இருக்கு பாத்தீங்களா, அந்த விழியை சுத்தி இருக்கிற தசைகள்லாம் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த பார்வை வந்து நிலைப்படும். ரெண்டாவது வந்து கண்ணுல இருக்கிற பிரச்சனைகள்லாம் வராது, கண் எரிச்சல், கண் கோளாறுகள் அது மாதிரிலாம் வராது. இதை நம்ம தொடர்ந்து விடாம பண்ணிட்டு இருந்தோம்னா கண்ணாடி போடுறவங்க கூட கட்டாயம் கண்ணாடியை கழட்டி வச்சிடலாம்.
அந்த கண்ணாடி போடுற நிலைமையே வராது. தூர பார்வை கிட்ட பார்வை அப்படின்ற எந்த பிரச்சனையும் வராது. கண்ணாடி போட்டவங்களும் அது கண்ணாடியே கழட்டி வச்சிடலாம். ஆனா இது ரெகுலரா பண்ணாதான் அதை செய்ய முடியும். அதை நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். கட்டாயம் இதை எல்லாருமே இதை ஒரு பெரிய விஷயமா நினைச்சு கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பாருங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டாயம் கண்ணாடி போடுறவங்க கூட கழட்டி வச்சிருவீங்க வச்சிருவீங்க அப்புறம் என்கிட்ட சொல்லுவீங்க. ஓகேங்களா? நான் பண்ணி காட்டுறேன், அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இது உடற்பயிற்சி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண் பயிற்சி பண்ணும்போது நம்ம வந்து வஜ்ராசனத்தில் உட்காரணும். வஜ்ராசனத்தில் உட்கார வஜ்ராசனத்தில் எப்படி உட்காரணுன்றது நான் உங்களுக்கு படம் வரும் பாருங்க. அப்படி உட்கார முடியாதவங்க சாதாரணமாக சுகாசனத்தில் கூட, அதாவது சப்பளங்கள் போட்டு உட்கார்ந்தும் நீங்கள் பண்ணலாம் இந்த பயிற்சியை. அப்படியும் சில பேர் வயசானவங்களாம் இருப்பீங்க, அவங்களால அது மாதிரியும் காலை மடக்கி உட்கார முடியாதவங்க, நீங்கள் சாதாரணமாக சேரில் அது மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு கூட காலை கீழே தொங்க போட்டு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணலாம். ஆனால் எல்லாருமே இதை கட்டாயம் பண்ணுங்க. இது அவ்வளோ ஒரு முழுமையான பலன் கொடுக்குற பயிற்சி, கட்டாயம் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கையை வந்து ரெண்டு கையையும் இப்படி கோர்த்துக்கணும். இந்த தம்பு ரெண்டு தம்பும் இப்படி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இது மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது வலப்புறத்துலேருந்து இடப்புறம், இடப்புறத்துலேருந்து வலப்புறம் அப்படி ஒரு கிராஸ் மாதிரி போட போகிறேன். அதை பாருங்கள். இந்த பயிற்சி பண்ணும்போது தலையெல்லாம் ரொட்டேட் ஆகும். இப்படி போகும்போது இப்படி பார்க்கறது இப்படி பார்க்கறது பண்ணக்கூடாது. கண்ணு மட்டும்தான் உங்களுக்கு எந்த இடத்துக்கு இந்த கை விரல் போதோ அதை உங்கள் கண்ணு மட்டும்தான், ஐபால்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகணும், தலை மூவ் ஆகக்கூடாது. இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 5 times பண்ணுங்க போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு அரை வட்டம் மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போட்டாச்சு. இப்ப மேலேருந்து கீழே கீழேருந்து மேல பண்ண போறோம். அடுத்து 2வது பயிற்சி பண்ணி காட்டுற பாருங்க. இது 5 times பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வலப்புறத்துலேருந்து தொடை மீது இந்த கையை வச்சுக்கிட்டு இடதுபுற ஷோல்டர் கிட்ட நம்ம அந்த கையை கொண்டு வர போகிறோம். கண்ணு மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும், தலையை நீங்கள் திருப்பக்கூடாது. பண்ணி காட்டுற பாருங்க. பண்ணோம்ல அதே மாதிரி இப்ப நம்ம வலது தொடை மீது நம்ம கையை வச்சுக்கிட்டு இதே பொசிஷன்லயே அதே மாதிரியே திரும்ப நம்ம ஒரு 5 times பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5 இது முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது முடித்தோடனே இப்போ அடுத்தது நம்ம ஒரு வட்டம் போட போகிறோம். அதாவது உங்களால் எவ்வளோ பெருசாக போட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கைகளை நல்லா விரித்து வட்டம் போடணும். முதல்ல கிளாக் வைஸ் ஒரு 5 times பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 times பண்ணணும். அது பண்ணும்போது நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தலையை சுத்தக்கூடாது, தலையை திருப்பக்கூடாது, ஐபால்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அது ரொட்டேட் ஆகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க. இப்போ வட்டம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாக் வைஸ் 5 times, ஆன்டி கிளாக் வைஸ் 5 times பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக நல்லா கையை நீட்டணும், அப்புறம் கண்ணு கிட்ட கொண்டு வரணும். கையை நீட்டணும், கண்ணு கிட்ட கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 5 times பண்ணணும். 1, 2, 3, 4 கண்ணியும் இப்படி ரெண்டு கண்ணியும் இப்படி மூணுமே கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம்.
கண் பயிற்சி முடிச்ச உடனே இந்த மாதிரி கண்ணுல வந்து ரெண்டு கைகளை வச்சு அழகா ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு தான் அப்புறம் முடிக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.